மாலை வணக்கங்கள். போன கிளாஸில் ஜுவாலஜியில் செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஃபோர்த் லெசன் நடத்தின்னு வந்த சமயத்தில் ஃபோர்த் லெசனில் 3 மார்க் ஸ்டார்ட் பண்ணோம். கேரியோகிராம் ஒரு இடியோகிராம் அப்படின்னு ஒரு டாபிக் நடத்தின்னு வந்து டைமாக எடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. புக் எடுத்து வச்சுக்கோ, நோட் எடுத்து வச்சுக்கோ, சொல்லக்கூடிய இம்பார்ட்டண்ட்லாம் நல்லா குறிச்சிக்கோ. என்ன கௌதம் சொல்கிறதெல்லாம் புரியுறதா? இங்கே கவனம் இருக்கணும். அதனால் என்னென்ன அப்பப்போ சொல்கிறேனோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கணும். சொல்கிறது சார், நீங்களும் இங்கே கவனம் இருக்கட்டும். ஓகேயா? அப்போ போன கிளாஸோட கண்டினியூவேஷன், கேரியோகிராம். டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரோமோசோம் இஸ் டு பி கேரியோகிராம் ஆர் ஈடியோகிராம். நம்மள்கிட்ட இருக்க குரோமோசோமை படம் எடுத்து அப்படியே வரிசையாக அடிக்க வச்சுருந்தோம்னா அதை கேரியோகிராம்னு சொல்லுவா. த மெத்தடாலஜி இஸ் டு பி கேரியோடைப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸில் படித்தோம். அந்த கேரியோடைப்பிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, யூசஸ் என்ன? ஆக்சுவலி இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். பிறக்க போகிற குழந்தை ஆம்பநாட்டி குழந்தையா பொம்மநாட்டி குழந்தையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இட் ஆல்சோ ஹெல்ப் டு டிடெக்ட் த ஹெரிட்டபிள் டிசீசஸ், பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் ஏதாவது நம்மிடம் காணப்படுகிறதா என்பதை குழந்தையாக இருக்கிறப்பயே எம்ப்ரயானிக் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் குரோமசோமல் அபரேஷன்ஸ், குரோமசோமல் ஒழுங்கு மாற்றங்கள், டெலிஷன் ஒரு டிஃபிஷியன்சி இழப்பு, டியூப்ளிகேஷன் இரட்டிப்பாதல், இன்வர்ஷன் தலைகள் திருப்பம், டிரான்ஸ்லொகேஷன் இடம் மாறுதல், தென் ப்ளாய்டு வேரியேஷன் தட் இன்வால்வ்ஸ் குரோமசோமல் செட் நம்பர் ஆர் குரோமசோமல் நம்பர் வித் ப்ளாய்டு, குரோமசோம் கற்றைகளின் எண்ணிக்கையிலோ அல்லது குரோமசோம்களின் எண்ணிக்கையிலோ ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் அதை ப்ளாய்டி என அழைக்கிறோம். யூப்ளாய்டி, அனுப்ளாய்டி, மொனோப்ளாய்டி, டிப்ளாய்டி, பொலிப்ளாய்டி, ஆட்டோபாலிப்ளாய்டி, அலோபாலிப்ளாய்டி, ஆட்டோ ட்ரிப்ளாய்டி, ஆட்டோ டெட்ராப்ளாய்டி, தென் அனுப்ளாய்டி, ஹைப்பர்ப்ளாய்டி, ஹைப்போப்ளாய்டி, ட்ரைசோமி, டெட்ராசோமி, மோனோசோமி, நல்லிசோமி. இது மாதிரி நல்லி எலும்பு இல்லைடா, நம்ம திங்கிறத ஞாபகத்துக்காதீங்கோ. நான் சொல்கிறது நல்லி சோமி 2N-2, இரண்டு குரோமசோம்கள் இழக்கப்பட்டால் அதற்கு நல்லி சோமின்னு படிச்சிருப்பேன். இதை போன்ற குறைகள் ஏதாவது காணப்பட்டால் அதை கண்டறிவதற்கும் உதவுகிறது. அப்போ செக்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவலை கண்டுபிடிக்கலாம், பாலை கண்டறிய உதவுகிறது. ஹெரிட்டபிள் டிசீசஸ், பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் ஏதாவது காணப்பட்டால் அந்த பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்களையும் கண்டறிவதற்கு உதவுகிறது. அதுக்கப்புறமா அடுத்து இந்த எல்லா குரோமசோமல் அபரேஷன், குரோமசோமல் ஒழுங்கு மாற்றங்களை கண்டுபிடிக்கலாம். இது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தாண்டின உடனே நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது பாட்னியில் படித்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியல் அப்படியே இங்கே வந்திருக்கும். சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு வரேன். Transversins, mobile genetic elements are known as transversins. நடமாடும் ஜீன்கள் அது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பார்பரா மெக்லின்டாக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிவியல் அறிஞர் கண்டுபிடித்தார் என்பதை நமக்கு தெரியும். இது பாட்னியில் கிடையாது, ஜுவாலஜியில் இருக்கு. அது மாதிரி என்சைம்ஸ் இன்வால்வ் இன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், மரபு பொறியியலில் பங்கேற்கக்கூடிய நொதிகள் என்னென்ன? பாட்னியில் படிக்கிறப்ப ரெண்டே ரெண்டு படித்தோம், ஜுவாலஜியில் 6 பேரான்னு நீங்கள் ஞாபகம். ஸோ அது ஒரு 3 மார்க் க்வெஸ்சன். எக்ஸோ நியூக்ளியசஸ் நம்பர் 1, எண்டோ நியூக்ளியசஸ் நம்பர் 2, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியசஸ் நம்பர் 3. எல்லாம் புக்கில் இருக்கும், டக் டக் டக்னு குடிச்சிக்கோ, அப்படியே காரலேட் பண்ணிக்கோ. எக்ஸோ நியூக்ளியசஸ், எண்டோ நியூக்ளியசஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நியூக்ளியசஸ், ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேசஸ், டிஎன்ஏ லிகேசஸ், பாலிமரேசஸ். 6.5 3 மார்க் தருவா. இது பாட்னியில் நம்ம படிக்கல, ரெண்டே ரெண்டு படித்தோம். நம்ம அங்கே படித்தது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பிளஸ் டிஎன்ஏ லிகேஸ் மட்டும் படித்தோம். அதுக்கப்புறம் இதில் படிச்சுன்னு வரப்போ ஜுவாலஜியில் பிளாஸ்மிடை பற்றி நிறையா சொல்லியிருக்கான். வாட் இஸ் பிளாஸ்மிட்? இது பரீட்சையில் 3 மார்க்கில் முக்கியம். இந்த நான் ஜீனோமிக் டிஎன்ஏ, அப்பா மாடர்ன் ஜெனட்டிக்ஸில் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் 3 3 மார்க் கொஸ்டின், 1 2 3 × 3 = 9. ஸோ அத்தனை வகை வச்சு the plasmid is nothing but the non genomic dna or extra circular dna present in the cytoplasm of the e coli bacterium. escherichia coli bacteriumத்தில் சைட்டோபிளாஸத்தில் காணப்படுகின்ற மரபுடன் தொடர்பற்ற ஒரு dna வினை தான் நாம் plasmid என அழைக்கிறோம். பரிசேல பாட்னில அதோட முடிஞ்சு போயிடு. இங்க என்ன கொடுத்திருக்கா? இட்ஸ் a self replicating structure. தானாகவே ரெட்டிப்படையும் தன்மையை பெற்றிருக்கும். It acts as a vehicular traffic. ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஜீனனை எடுத்து செல்லக்கூடிய மரபு வாகனமாக செயல்படுகிறது. And it is made up of 200 to
300 நியூக்ளியோடைட்ஸ், இது 200-லிருந்து 300 நியூக்ளியோடைடுகளால் ஆனது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள. சரவன் இங்கே பார், அருண் கவனம் இங்கேயே இருக்கட்டும், சேஞ்சே இருக்க வேண்டாம். அப்போ அட்டன்டிவாக இருக்கணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ பார்க்க பார்க்க தான், கேட்க கேட்க தான் திருப்பி திருப்பி உன்னால் ரீகலெக்ட் பண்ணிக்க முடியும். சுபாஷ் இங்கே. அப்போ இந்த 200 to 300 நியூக்ளியோடைட் ஞாபகம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் மரபு பொறியியலில் எந்த ஒரு ஆய்வு செய்ய வேண்டும் என்றாலும் இட் ஆக்ட் அஸ் அ வெக்டார், மிகச்சிறந்த கடத்தியாக செயல்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது 3 mark question. அதுக்கப்புறம் பாலிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்கும். டிஎன்ஏ எடுத்துட்டேன்னா டிஎன்ஏல ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருப்பா, மேல இருக்க ஸ்ட்ராண்ட்லயும் நைட்ரோஜினஸ் பேஸ் இருப்பா, கீழ இருக்கிற ஸ்ட்ராண்ட்லயும் நைட்ரோஜினஸ் பேஸ் இருப்பா. மேல என்ன நைட்ரோஜினஸ் பேஸ் இருக்காலோ அது ரிவர்ஸா கீழே இருந்ததுன்னா அதுக்கு பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ்னு பேர். புக்ல பார்த்துருந்தேன்னா ஏஏஜிடிடிசின்னு இருக்கும், கீழே பார்த்து எல்லாம் ஏஏஜிடிடிசி. அப்ப இங்க பாக்குறப்ப ஏஏஜிடிடி வச்சுக்கோங்களேன், சாரி ஏஏஜி அப்படின்னு வச்சுக்கோங்க. மேல என்ன இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு போறேன்னு வச்சுக்கோங்க, ஏ அடினைன் தயாமின் வச்சுக்கோங்களேன். இங்க அடினைன் ஆல்வேஸ் பேஸ் வித் தயாமின், குவானைன் ஆல்வேஸ் பேஸ் வித் சைட்டோசின் வச்சுக்கோங்க, ஏஏஜிடிடிசின்னு வரும். அதுக்கு தகுந்த மாதிரி ரிவர்ஸாக கீழே அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அதுக்கு பாலிண்ட்ரோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸில் என்ன இருக்காலோ கீழே அது ரிவர்ஸில் அதே சீக்வன்ஸ் அரேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அந்த பாலிண்ட்ரோம் சீக்வன்ஸ்னு சொல்லுவா. அது பரீட்சையில் ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் அப்படிங்கிறது ஞாபகம், ஏஏஜிடிடிசின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் தாண்டி குதிச்சு வந்தேன்னா அதில் பார்க்குற சமயத்தில் த ஜீன், த ஃபர்ஸ்ட் ஜீன் க்ளோன்டு பாய், ஜீன்களை முதன் முதலில் குளோனிங் செய்தவர்னு போட்டு பின்னாடி படிக்கிறப்ப ரெண்டு பேர் கொடுத்துருப்பா. ஒருத்தருக்கு பேர் ஹேவர்ட் பேயர்னு நினைக்கிறேன், அந்த பேர் அந்த ரெண்டு சயின்டிஸ்ட் பேர் வந்து பாருங்களே, அந்த சயின்டிஸ்ட் பேர் மட்டும் என்ன ஞாபகம். அதுக்கப்புறம் உன் புக்கில் வர சமயத்தில் முக்கியமாக கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஹெரிட்டபிள் டிசீசஸ் பரீட்சையில் அதுக்கு முன்னாடி பெடிகிரி அனலாசிஸ்ன்னு கொடுத்துருப்பா, பெடிகிரி சார்ட்னு கொடுத்துருப்பா. பெடிகிரி அனலைசிஸ்னா நம்ம ஃபேமிலியிலே தானே ஹெரிட்டபிள் டிசீசஸ் இருக்கா, பாரம்பரியத்தன்மை நோய்கள் கொண்ட நோய்கள் காணப்படுகிறதா என்பதை அவர்களுக்கிடையே திருப்பி திருப்பி கலப்பு செய்து கண்டுபிடிக்கிறது. அது டயக்ராம் மூலமாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணோன்னா அதுக்கு பெடிகிரி சார்ட்னு பேர். அந்த பெடிகிரி சார்ட் படிக்கிற சமயத்தில் அங்கே ஃபர்ஸ்ட் ஜீன் ரெண்டு பேர் சொன்னேன், ஸ்டான்லி கோஹென்னு ஒருத்தர், இன்னொருத்தர் ஹேபர்ட் வேயர்னு பேர், அது 1 mark ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அந்த பெடிகிரி சார்ட் படிக்கிறப்ப ரெண்டு நோய்கள் பேர் கொடுத்துருப்போம், ஃபிப்ரோசிஸ் அண்ட் ஃபினாயில் கீட்டோன்யூரியா அப்படின்னு கொடுத்துருப்பா. அது பரீட்சையில் 1 mark முக்கியம். அடுத்தது ஹெர்டபல் டிசீசஸ் பெற்றோர்களிடமிருந்து குழந்தைகளுக்கு கடத்தப்படுகின்ற நோய்களை நாம் பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் அல்லது ஹெர்டபல் டிசீசஸ் என அழைக்கிறோம். த டிசீசஸ் இன்ஹெரிட்டட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு த சப்ஸ்குவன்ட் ஜெனரேஷன்ஸ் ஆர் நோன் அஸ் ஹெரிட்டபல் டிசீசஸ். எங்கள் ஃபேமிலியில் அது மாதிரி 3 ஹெரிட்டபிள் டிசீசஸ் இருக்குது, ஒன்று வல்க, இன்னொன்று முக்க, இன்னொன்று அழகு தொப்ப. அப்போ குடும்பம் முழுக்க முக்காவாசி வழுக்கையாக இருப்பா, சில பேர் அடுதவா கழுத்து முக்க போட்டு வெட்டிகிட்டே இருப்பா, எல்லாருக்கும் தொப்பு இருக்கும், எல்லாருக்கும் சக்கர வியாதியும் இருக்கும். அதுக்கெலாம் நாங்கள் அஞ்ச மாட்டோம், சக்கர வியாதி வந்தால் ரைட்டில் குளோப் ஜாமுனவா போட்டுன்ட்டு லெஃப்டில் இன்சுலின் இன்ஜெக்ஷனை கொடுத்துப்போம், என்ஜாய். அது மாதிரி நீங்களும் கவலைப்படாதீங்கோ. இது மாதிரி சயின்டிஸ்ட் 3000 மேற்பட்ட, ஆக்சுவலி 3000 ஓம் புக்கில் கொடுத்துருக்கிறது 300, மோர் தேன் 300 ஹெரிட்டபிள் டிசீசஸ் ஆர் ரிப்போர்ட்டட் இன் ஹியூமன் சிஸ்டம். மனிதர்களில் 300 மேற்பட்ட பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அது 6 நோய் கொடுத்துருக்கா, அந்த 6 நோயில் 1-2 பார்ப்போம், எல்லாம் உனக்கு தெரியும். அந்த நோய் பேர் ஞாபகம், நம்பர் 1 சிக்கல் செல் அனீமியா, நம்பர் 2 தலாசீமியா, நம்பர் 3 ஹேகாமா குளோபலினீமியா, நம்பர் 4 அல்பினிசம், நம்பர் 5 ஹண்டிங்டன்ஸ் கோரியா, நம்பர் 6 சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிபிசியன்சி. சொல்கிறப்பே கண்ணை கட்டுற மாதிரி இருக்கும், அதுக்காக 5 இதை எழுதணும். பரீட்சையில் கேட்குறப்ப 6.5 to 3 marks கொடுப்போம். ஸோ சிக்கல் செல் அனீமியா கதிரர்வால் சோஹாயின்னு கொடுத்துருப்போம். தலாசீமியா, தலசீவியான்னு அர்த்தம் இல்லடா, சேமியா உப்புமாலாம் ஞாபகம் வச்சுக்காத, தலாசீமியா. தேர்ட் இஸ் ஏகாமா குளோபலினீமியா, ஃபோர்த் இஸ் அல்பினிசம், ஃபிஃப்த் இஸ் ஹண்டிங்டன்ஸ் கோரியா, சிக்ஸ்த் இஸ் சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி ஷிட்னு இருக்கும். இது 6 பேரை எழுதின எல்லாம் 6.5 marks. இதில் ஏற்கனவே போன கிளாஸில் சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி இம்யூனாலஜி படிக்கிறப்ப படித்தோம்.
அதை தவிர உங்களுக்கு கொடுத்தது சிக்கிள் செல் அனீமியா, தலாசீமியா, இதோட சிம்டம்லாம் பார்த்துக்கோங்க. Most of the heritable diseases are due to either dominant or recessive gene mutation. ஓங்கு அல்லது ஒடுங்கு திடீர் மாற்றத்தின் காரணமாகத்தான் இந்த பாரம்பரியத்தன்மை கொண்ட நோய்கள் ஏற்படும். அப்ப திடீர் மாற்றம்னா உங்களுக்கு தெரியும், mutation means sudden change. திடீரென ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதைத்தான் நாம் திடீர் மாற்றம் என அழைக்கிறோம். பாஷா படம் பார்த்துருப்ப, மாணிக்கம் மாணிக்கமா இருந்துகிட்டே இருப்பான். அவன் தம்பியை அடிக்க வர சமயத்தில் தம்பி பாவனும் கட்டி வச்சு அடிக்கிற சமயத்தில் சோகப்பாட்டை ஒழிக்கும், நீங்களும் சோகமாக அழுதுகிட்டு இருப்பீங்க. அதுவே ஒரு நாள் மாணிக்கம் நடந்து வந்துருக்க சமயத்தில் தங்கையை வில்லன் கோஷி எடுத்து தள்ளுறப்ப தங்க மேலே விழுந்த உடனே தங்கையை நகர்த்தி விட்டுட்டும், தம்பி உள்ளே போ, பைப்பை கண்டு ஒரு ஷார்ட் அடிப்பாங்க பாருங்களேன், அந்த ஷார்ட்டுக்கு பேர் தான் மியூட்டேஷன் பேர். சாதுவாக இருக்கக்கூடிய நீங்கள் கோபக்காரர்களாக மாறி ப்ரூஸ்லி மாதிரி என்னை பாஞ்சு உதக்கிற சுடல சாருக்கு கோபம் வந்துடுதோ, உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கா, அவர் பாட்டுக்கு திடீர்னு ப்ரூஸ்லி ரேஞ்சில் கோபம் ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் மியூட்டேஷன் பேர். ஸோ சடன் சேஞ்ச், திடீரென ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தினைத்தான் நாம் திடீர் மாற்றமே அழைக்கிறோம். அதில் நிறையா டைப் இருக்கு, நம்ம புக்கில் இங்கே ரெண்டு கொடுத்துருக்கோம். ஒன் இஸ் டொமினன்ட் ஜீன் மியூட்டேஷன், ஓங்கு ஜீன் திடீர் மாற்றம், மற்றொன்று ரசசவ் ஜீன் மியூட்டேஷன், ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றம். அந்த இங்கே நம்ம படித்த ஆறு வியாதியில் ஹண்டிங்டன்ஸ் கோரியா அலோன் டியூ டு டொமினன்ட் ஜீன் மியூட்டேஷன், ஹண்டிங்டன் கோரியா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோய் மட்டும்தான் ஓங்கு ஜீன் திடீர் மாற்றத்தினால் ஏற்படும், பாக்கி அனைத்தும் ஒடுங்கு ஜீன் திடீர் மாற்றத்தினால் உருவாகக்கூடியவை என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இது எல்லாம் பரிசோதனை முக்கியம். அப்புறம் இந்த வியாதியில் சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கிள் செல் அனீமியா, கதிரருவால் சோகை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனுடைய அறிகுறிகள் என்ன? சிம்டம்ஸ் ஆஃப் தலாசீமியா, தலாசீமியாவின் அறிகுறிகள் என்ன? அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தேன், 17 இயர்ஸில் அந்த குழந்தை செத்து போயிடும்னு கொடுத்துருப்போம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்கோ. ஏகாமா குளோபலினீமியா, காமா குளோபலின் சரிவர சுரக்காததால் ஏற்படக்கூடியது, இதில் என்ன விளைவுகள் ஏற்படும், சிம்டத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கோ. அல்பினிசம், இது ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் உங்களுக்கே தெரியும், அந்த அல்பினிசம் படிக்கிற சமயத்தில் டோபா அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருப்போம். என் தலை டோபான்னு நினச்சிக்காதரா, டோபா மீன்ஸ் 3.4 dihydroxyphenyl alanine ஒன்று கேள்விப்பட்டிருப்பேன், அதுதான் மெலானினா மாறும், அதோட ரோல் தான் உங்களுக்கு தெரியும், அதை பார்த்துக்கோங்க. ஹண்டிங்டன் ஸ்கோரியா படிக்கிறப்ப 4th ஹோமோலாகஸ் பேர், அதெல்லாம் 1 மார்க்கில் முக்கியம், 4வது ஹோமோலாகஸ் பேரில் காணப்படுது, அதை கட்டுப்படுத்துதல் படிச்சிருப்பேன். சிவியர் கம்பைன்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சியில் படிக்கிற சமயத்தில் 20th குரோமோசோம், அந்த குரோமோசோம் நம்பர்லாம் படிச்சுக்கோ, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக சிம்டம்ஸை படிச்சுக்கோ, அல்பினிசம் முக்கியமான க்வெஸ்சன் ஞாபகம். இதை தாண்டி குதிச்சு வந்தோம்னா அப்புறம் 5 மார்க்குக்கு வருவோம். இப்போ ஏன்னா 5 மார்க் ஐ ஆம் கோயிங் டு டேக் த என்டயர் இம்யூனாலஜி, நோய்த்தடை காப்பியல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாடத்தில் தான் கம்பல்சரி கொஸ்டின் வருவதால், மோஸ்ட்லி வருவதால் அந்த பாடத்தில் 5 மார்க் பார்ப்போம். இப்போ இதில் இருக்க 3 மார்க் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் எடுத்து இந்த எல்லு வச்சுக்கோங்களேன். ரஜத் இங்கே கவனம், ஹரி இங்கே பாருங்கள் சார், புத்துணர்ச்சியோட பாருங்க, கொஞ்சம் மொக்க ஜாஸ்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஃபீல் பண்ண வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ரெட்டிங் தெரியும், வாத்தியார் பேப்பர் திருத்துறது, ப்ளூ இங்க் தெரியும், குழந்தைகளாகிய நீங்கள் பரீட்சை எழுதுறது, அது மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது குளோனிங்கு. தமிழ்லையும் குளோனிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, குளோனிங்னா ஒன்றும் கிடையாது, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி சிமிலர் ஆர்கானிசம்ஸ் ஆர் இண்டிவிஜுவல், ஒத்த அமைப்பை கொண்ட உயிரினங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்கு குளோனிங் என்று பெயர். த ஜெனட்டிக்கலி சிமிலர் ஆர்கானிசம்ஸ் ஆர் நோன் ஆஸ் குளோன்ஸ், அமைப்பொத்த உயிரினங்களை நாம் குளோன்கள் என அழைக்கிறோம். இப்போ என் மாதிரி செராக்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேலாம், தீபம் செராக்ஸில் போய் என்னை படுக்க வச்சு ஒரு 55 காக்கி எடுத்து என் மாதிரி உழவ விட்டேலாம், ஒவ்வொருத்தனையே தாங்க முடியாத சத்தியமூர்த்தி, 55 காப்பி அவசியமானு கேட்காத. அது மாதிரி எந்த உயிரினத்தை வேணாலும் நம்ம குளோன் பண்ணி விடலாம், பாட்னியில் டிஷ்யூ கல்ச்சர்னு படித்தது தான் ஜுவாலஜியில் குளோன்ஸ்னு கொடுத்துருப்போம். அந்த குளோனிங் படிக்கிறப்ப சில வார்த்தைகள் முக்கியம், அடிக்கடி பரிசையில் கேட்குறா, டிஃபரன்சியேஷன் வேறுபாடு அடைதல் என்றால் என்ன? டிஃபைன் டிஃபரன்சியேஷன் வேறுபாடு அடைதல். நிறைய பேர் பாட்னியில் இருக்கிறத எழுதிப்படுறா மாறி தர மாட்டான். டிஃபரன்சியேஷன் தான் நம்ம பாட்னியில் படிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும், கன்வர்ஷன் ஆஃப் ஜெனட்டிக்கலி சிமிலர் செல்ஸ் இன்டு வேரியஸ் டிஷ்யூஸ், ஒத்த அமைப்பை கொண்ட செல்கள் பல்வேறுபட்ட திசுக்களாக மாறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு தான் வேறுபாடு அடைதல் படிச்சிருப்பேன். ஜுவாலஜியில் அப்படி வராது. சைகோட் த ப்ரோஜெனிட்டர் செல் ஆஃப் த ஃபியூச்சர் எம்பிரயோ, பின்னால் வரக்கூடிய கருவிற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய சைகோட்,
அண்டர்கோ சக்சஸிவ் மைட்டோடிக் செல் டிவிஷன், தொடர்ச்சியாக மைட்டோசிஸ் செல்பிரிதலில் ஈடுபட்டு இட் ப்ரொடியூஸ் மல்டிடியூட்ஸ் ஆஃப் செல்ஸ், பல அடுக்கு கொண்ட செல்களை உருவாக்குகிறது. அந்த செல்கள் திசுக்களாக மாறுகின்றன. இந்த நிகழ்விற்குத்தான் டிஃபரன்சியேஷன் பேர். சைகோட் இருப்பா, ஜைகோட்டில் தொடர்ச்சியாக செல் பெறுதல் நடக்கும், பல அடுக்கு செல்கள் உருவாகும், அதிலிருந்து வெவ்வேறு திசுக்கள் உருவாகும். இந்த நிகழ்வு முழுவதையும் தான் நான் வேறுபாடு அடைதல் என அழைக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்சியேஷன் குளோனிங்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒரு நியூக்ளியஸை கழட்டி இன்னொரு செல்லு உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பேர். அதை பர்ஃபார்ம் பண்ண ரெண்டு சயின்டிஸ்ட் பேர் சொல்லியிருப்பா. ஒருத்தர் பேர் பிரிக்னு படிச்சிருப்பேன், இன்னொருத்தர் பேர் கிங்னு படிச்சிருப்பேன். அது பரிசையில் வந்தார் கொஸ்டின். அது மாதிரி குளோனிங் மெத்தடாலஜியை யார் பண்ணார்னு நம்மளுக்கு படிச்சிருப்பேன். அயன் வில்மெட், நம்ம தலையில் போட்டுக்கிறது ஹெல்மெட்டு. இதை எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணவர் யார்? வில்மெட்டு. சி த எஃபெக்ட் ஆஃப் ஹெல்மெட்டு. ஹெல்மெட் உயிரை காப்பாற்றுகிறது. என்னோட பொசிஷன் தலையில் ஒன்றும் முடியலாமல் எடுத்து உள்ளே எதுவும் இல்லைங்கிறது வேற கடை. அது அப்புறம் பார்த்துக்கோங்க. இது பரிசையில் முக்கியம். அப்புறம் சுடலை சார் சொல்லியாச்சு, சண்முகம் சார் நீங்கள் கொஞ்சம் இங்கே அட்டன்டிவாக கவனிக்கோ. ஓகேயா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இந்த குளோனிங் படிக்கிறப்ப பரிசீலனை நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெரிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும், டிமெரிட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அது 5 மார்க்கில் கேட்பா, அது இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக 3 மார்க் கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்கிறது ஜீன் தெரப்பி, ஜீன் சிகிச்சை முறை அப்படின்னு பேர். ரீப்ளேசிங் த டிசீஸ்டு டிஷ்யூ ஆர் ஆர்கன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ நார்மல் ஒன்னு நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒன்று படித்தோம். அதே மாதிரி ஜீன் சிகிச்சை முறைன்னு வச்சுக்கோங்களேன், ரீப்ளேசிங் த டிஃபெக்டிவ் ஜீன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கரெக்டிவ் ஜீன் இஸ் தட் டு பி ஜீன் தெரபி. தீங்கு விளைவிக்கக்கூடிய ஜீன்களை நீக்கிவிட்டு நன்மை வகிக்கக்கூடிய ஜீன்களை, நன்மை அளிக்கக்கூடிய ஜீன்களை அந்த இடத்தில் வைத்தோம் என்றால் அதற்கு ஜீன் சிகிச்சை முறை என்ற பெயர். இப்போலாம் என்ன எடுத்து உங்களுக்கே தெரியும், நம்ம உடம்புல கேன்சர் காசிங் ஜீனும் இருக்கா, கேன்சர் சப்ரஸிங் ஜீனும் இருக்கா, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஜீன்களும் இருக்கின்றன, புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஜீன்களும் இருக்கின்றன. இப்போ நம்ம உடம்புல இந்த கேன்சர் காசிங் ஜீன், புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஜீன்களை எடுத்து விட்டோம் என்றால் பிற்கால தலைமுறையில் புற்றுநோய் என்ற ஒரு நோயே இல்லாமல் செய்துவிடலாம். அது மாதிரி பேடு ஜீனை கயட்டி விட்டு குட் ஜீனை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ஜீன் சிகிச்சை முறை என்று பெயர். அந்த ஜீன் சிகிச்சை முறையில் ரெண்டு இருக்கும் உங்களுக்கே தெரியும். ஒன்றுக்கு பேர் சோமாட்டிக் செல் ஜீன் தெரபி, another is germ line gene therapy. உடல் செல் ஜீன் சிகிச்சை முறைன்னு பேர், இன செல் ஜீன் சிகிச்சை முறைன்னு பேர். நம்ம உடம்பு செல்லில் இருக்கக்கூடிய கெட்ட ஜீனை கழட்டிவிட்டு குட்டு ஜீனை அங்கே வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் சோமாட்டிக் செல் ஜீன் தெரபின்னு பேர். ரீப்ளேசிங் த டிஃபெக்டிவ் ஜீன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கரெக்டிவ் ஜீன் இன் த பாடி செல் இஸ் செட் டு பி சோமாட்டிக் செல் ஜீன் தெரபி. உடல் செல்களில் தீமை விளைவிக்கக்கூடிய ஜீன்களை எடுத்துவிட்டு நன்மை பயக்கக்கூடிய ஜீன்களை வைத்தோம் என்றால் அதற்கு உடல் செல் ஜீன் சிகிச்சை முறை என்ற பெயர். இட் இஸ் எ நான் ஹெரிட்டபிள். நம் உடல் செல்களில் எந்த ஒரு மாற்றத்தை செய்தாலும் அது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படாது. ரீப்ளேசிங் த டிஃபெக்டிவ் ஜீன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ கரெக்டிவ் ஜீன் இன் த கேமெட்ரிக் செல் லைக் either in the spermatozoa or in the egg or in the zygote or in the embryo, we are calling it as germ line gene therapy. இன செல்களாகிய விந்தணுக்களிலோ அண்டத்திலோ ஜைகோட்டிலோ அல்லது கருவிலோ தீமை விளைவிக்கக்கூடிய ஜீன்களை நீக்கிவிட்டு நன்மை பயக்கக்கூடிய ஜீன்களை வைத்தோம் என்றால் அதற்கு இன செல் ஜீன் சிகிச்சை முறை என்று பெயர். இட் இஸ் ஹெரிட்டபிள். நம்முடைய இன செல்களில் எந்த ஒரு நிகழ்வினை செய்தோம் என்றால் அது பாரம்பரிய தன்மை உடையது, அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். இதுதான் பெஸ்ட் ஒன். அப்புறம் அதில் நீங்கள் படிச்சுட்டே வந்து எல்லாம் முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்கும், நீங்கள் படிச்சிருப்பேன். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோமாட்டிக் செல் ஜீன் தெரபி ஒன்லி மென்ட் ஃபார் த டிசீஸ் ஆஃப் சிங்கிள் ஜீன் ஆர் பாயிண்ட் மியூட்டேஷன். நம் உடலில் ஒரு ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றத்தின் காரணமாக ஏதாவது நோய் ஏற்பட்டிருந்தால் அந்த நோய்களை திருத்துவதற்கு மட்டும், சரி செய்வதற்கு மட்டுமே இது பயன்படும் என்பதை மறந்துவிடாதே. சோமாட்டிக் செல் ஜீன் தெரபி ஒன்லி மென்ட் ஃபார் the diseases due to single gene or a point mutation. ஒரு ஜீன் அல்லது புள்ளி திடீர் மாற்றத்தின் காரணமாக நம் உடலிலே ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதற்கு மட்டும்தான் நான் இதன் முறையில் சிகிச்சை அளிக்க முடியும். இது உங்களுக்கு கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நெல்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் இருக்கு சொல்லிட்டு வரேன் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். Uptake of gene or uptake of nucleus or uptake of chromosome or uptake of DNA fragments by a cell is said to be transfection. ஒரு விலங்கு செல்லை எடுத்துக்கொண்டு ஒரு வளர் ஊடகத்தில் இட்டோம் என்றால்
இந்த விலங்கு செல்லானது வளர் ஊடகத்தில் உட்கருவை போட்டா அப்படியே உறிஞ்சுக்கும், குரோமசோமை போட்டா அப்படியே உறிஞ்சுக்கும், டிஎன்ஏவை போட்டா அப்படியே உறிஞ்சுக்கும், ஜீனை போட்டா அப்படியே உறிஞ்சுக்கும். இது மாதிரி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்விற்குத்தான் டிரான்ஸ்ஃபெக்ஷன் என்று பெயர். அப்டேக் ஆஃப் ஜீன் ஆர் நியூக்ளியஸ் ஆர் குரோமசோம் ஆர் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் பை செல் இஸ் செட் டு பி டிரான்ஸ்ஃபெக்ஷன். இதை பரிசையில் முக்கியமானது ஞாபகம். அதுக்கப்புறம் படிச்சுன்னு வந்து எல்லாம் ஸ்டடி ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் செட் டு பி ப்ரோட்டியோமிக்ஸ். அதில் அந்த ரோல் ஆஃப் சி டிஎன்ஏ இஸ் வைட்டல், த காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ. இது படிக்கிறப்ப பாட்னியில் கொஞ்சம் கிளியராக சொல்லிட்டு இது போனால்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த டிஎன்ஏ படிக்கிறப்ப சி டிஎன்ஏ அப்படின்னா, பாட்னியில் செல் பயாலஜி படிக்கிறப்ப ஆர்என்ஏன்னு படிச்சிருப்பேர். அந்த எம்ஆர்என்ஏலேருந்து டிஎன்ஏவை நம்ம பெறுவோம். இந்த டிஎன்ஏ அப்டைன்ட் ஃப்ரம் எம்ஆர்என்ஏ வித் த ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் இஸ் செட் டு பி டிரான்ஸ்கிரிப்ஷன். எம்ஆர்என்ஏவிலிருந்து டிஎன்ஏவினை நாம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் நொதியின் மூலமாக பெற்றோம் என்றால் அந்த டிஎன்ஏவிற்கு தான் சி டிஎன்ஏன்னு பேரு. அப்ப ஷுட் ஹாவ் அ கிளியர் ஐடியா அபவுட் த டிஎன்ஏ. சி த சார்ட். இது அப்படியே ஜுவாலஜிக்கு பேஸா இருக்கிறது பாட்னியில தேர்ட் லெசன்ல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதை பார்த்தாலே அழகா இருக்கும். கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சுக்கணும். விகே அருண் ஐஸ்கிரீம்ஸ் சாப்பிட சாப்பிட சுகம். அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டுண்டே இதை ஃப்ரெஷ்ஷாக பார்த்துக்கோங்க. அப்போ டிஎன்ஏ நமக்கு தெரியும், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம்னு படித்தோம். டிஎன்ஏக்கும் ஆர்என்ஏக்கும் டிஃபரன்ஸ் வரையும் போன கிளாஸில் காமிச்சோம். அந்த டிஎன்ஏல தான் நம்ம உடம்புல ப்ரோட்டீன் சிந்தசிஸிற்கான செய்தி இருக்கும். ப்ரோட்டீன்கிறது முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். எங்கெங்கே ப்ரோட்டீன் இருக்கும்னு படிச்சிருப்பேன், அதை பற்றியும் சொல்கிறேன் ஞாபகம். நம்ம உடம்புல இருக்க எல்லா என்சைம்ஸும் ப்ரோட்டீன். Pepsin, renin, trypsin, amylase, carboxypeptidases, maltases, sucrases, lactases, என்னென்ன என்சைம் வருதோ அது எல்லாம் ப்ரோட்டீன் நான் வச்சுக்கோம். அப்புறம் நம்ம இழுக்கிறோம், ஆக்சிஜன் உள்ளே போகிறா, அதை எடுத்துகிட்டு போகிற ஹீமோக்ளோபின்ங்கிறது ப்ரோட்டீன். ப்ரோட்டீன்ஸ் ஆர் நோன் அஸ் பாடி புல்டோஸ். மதன் குமார் ஜிம்கானா எஃபெக்டில் நீ பாடி புல்டராக வாங்கணுன்னா, ஆர் ஆறு நாள் மாதிரி நீ மாறணுன்னா உனக்கு ப்ரோட்டீன்ஸ் வேணும். நம்ம மசில்ஸ் ஃபுல்லாக ப்ரோட்டீன்ஸ் இருப்பா த்ரீமார். நம்ம மசில்ஸில் யார் யார் ப்ரோட்டீன்ஸ் இருக்கா? மயோசின், ப்ரோட்டீன்ஸ் மீன்ஸ் புரதம், மயோசின், ஆக்டின், ட்ரோபோமைசின், ட்ரோபோனின் என்று அழைக்கப்படுகின்ற புரதங்கள் காணப்படுகின்றன. சம் ஹார்மோன்ஸ் ஆர் புரோட்டீன் நேச்சர். நம் உடலில் காணப்படுகின்ற ஹார்மோன்கள் சில புரதத்தினை பெற்றிருக்கும். அப்புறம் நீங்கள் படிக்கிற சமயத்தில் ப்ரோட்டீனோட சிம்பிளர் ஃபார்ம்க்கு அமினோ ஆசிட்ஸ்னு படிச்சுட்டு, ப்ரோட்டீனோட எளிய மூலக்கூறினை நாம் அமினோ அமிலம் என அழைக்கிறோம். அலனைன், கோலைன், ஹிஸ்டிடைன், சூடோயூரிடைன், ரிபோதைமிடைன், அது மாதிரி ஏகப்பட்ட அமினோ அமிலம் படிச்சிருப்பேன். அந்த அமினோ அமிலம் சேர்ந்தால்தான் புரதம் வரும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ், ரத்த பிளாஸ்மாவில் காணப்படுகின்ற புரதங்கள் த்ரீமார், ஆல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன், புரோத்ரோம்பின்னு படிச்சிருப்பேன். ஸோ நம்ம உடம்புல ப்ரோட்டீன் வைட்டல். அந்த ப்ரோட்டீனோட சிம்பிளர் ஃபார்ம்க்கு அமினோ ஆசிட்னு பேர். அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸுக்கான செய்தி டிஎன்ஏவில் காணப்படும். அந்த டிஎன்ஏவில் காணப்படுகின்ற செய்திக்கு கோடான் என்று பெயர். இங்கே போர்டுக்கு வாருங்கள். இதுதான் ஆர்என்ஏ. சொல்லல சார், ஃப்ரெஷ்ஷாக கவனிங்க. ஹரி சார் இந்த படத்தை பாருங்க, அழகா இருக்கா? இதுதான் ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர். ஆர்என்ஏ இட் இஸ் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஒன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் ஹெலிக்ஸ். சுபாஷ் சந்திர போஸ் ஆசான பாரு பிரஸ்ஸா இது எடுத்துட்டு எல்லாம். அப்புறம் ரிஷி எல்லாரும் நான் பேர சொல்லலன்னு நினைச்சுக்காதீங்க. ஒரு பேரா சொன்னா நீங்க புத்துணர்ச்சியா கிளாஸ்ல அட்டன்டிவா கவனிப்பேன், அட்டன்டிவா பாருங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் சிங்கிள் ஹெலக்ஸ், ஒரு இழையினால் ஆனது. இட் பொசஸஸ் ரைபோ சுகர், இதில் ரைபோ சர்க்கரையானது காணப்படும். த நைட்ரோஜீனஸ் பேசஸ் ஆர் அடினைன், யுராசில், குவானைன் அண்ட் சைட்டோசின். அடினைன், யுராசில், குவானைன், சைட்டோசின், இது அனைத்தும் அதில் காணப்படுகின்ற நைட்ரஜன் காரங்கள். இந்த ஆர்என்ஏ எதுலேருந்து ஃபார்ம் ஆகும்னா டிஎன்ஏலேருந்து தான் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். நம்ம உடம்புல புரத சேர்க்கைக்கான செய்தி டிஎன்ஏவில் காணப்படும். அந்த டிஎன்ஏவில் காணப்படுகின்ற செய்தியானது எம்ஆர்என்ஏவாக மாறும். த ப்ராசஸ் இஸ் செட் டு பி டிரான்ஸ்கிரிப்ஷன் பேர். டிஎன்ஏவானது எம்ஆர்என்ஏவாக ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நொதியின் துணை கொண்டு மாறக்கூடிய நிகழ்வினைத்தான் நாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் என அழைக்கிறோம். So mDNA is converted into mRNA, the message is converted into action, the process is said to be transcription.
இந்த mRNAவிலிருந்து மீண்டும் டிஎன்ஏவை நாம் பெற்றோம் என்றால் அந்த டிஎன்ஏவிற்கு தான் cDNA என்ற பெயர், காம்ப்ளிமெண்டரி டிஎன்ஏ என்ற பெயர். The DNA obtained from mRNA with the help of reverse transcriptase enzyme is said to be transcription. அதே மாதிரி போன கிளாஸ்ல பார்த்த அந்த tRNA ஓட ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கோ, இதுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் RNA tRNAன்னு பேருக்கு உங்களுக்கு தெரியும். அப்ப புரோட்டீன் சிந்தசிஸ்க்கான மெசேஜ் டிஎன்ஏல இருப்பா, அந்த செய்திக்கு கோடான்னு பேரு. அந்த கோடான் என்னவா மாறுவா? mRNAவா மாறுவா, மெசஞ்சர் RNAன்னு சொல்லுவா, தமிழ்ல தூது RNAன்னு சொல்லுவா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல ஒரு புரதம் பாமானும், அந்த புரதத்தோட எளிய மூலக்கூறாக அலனைன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமினோ அமிலம் இருக்க வேண்டும் என்றால் அலனைன் என்று அழைக்கப்படுகின்ற செய்தியானது mRNAவாக மாறும். இந்த mRNA செய்தியை எடுத்துக்கொண்டு நேராக இங்கே ஓடும். யார்கிட்ட ஓடுவா? ரிபோஸ்டோம்ட ஓடுவா. ஓடு போய் அலனைன் அப்படிம்பா. அதுக்கு ரிபோசோம்க்கு என்னன்னு புரியாது, ஒரு அரை அரைச்சு அப்படியே உச்சிடும். அப்படியே mRNA அழுந்துட்டே ஓடி வருவாடா. எனக்கே சொல்றப்ப கண் கலங்கி போய் அழுக வருதுடா. அப்படியே ஓடி வந்தவா என்ன பண்ணுவா, tRNAக்கு கீழே வந்து நிற்பா. இந்த tRNAவை எடுத்துட்டு எல்லாம் அதில் ஆன்டிகோடான் ஆம்னு ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணுன்னா mRNAல இருக்க மெசேஜை படிச்சுக்கும். படிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பார்த்து எல்லாம் அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆம், அமினோ அமில ஏற்பு முனைன்னு ஒன்று இருக்கும். அது அப்படியே அமினோ அமிலத்தை எடுத்துக்கிட்டு போகும். அலனைன் அப்படின்னு செய்தி எடுத்து இங்கே ஓடும். ஓடுற சமயத்தில் ரைபோசோமில் இருக்க RRNA எல்லா அலனையும் சேர்ப்பா, எல்லா அலனையும் சேர்ந்த அப்புறமா ஒரு புரதமானது உருவாகும். அந்த புரதம் தான் நமக்கு புரத சேர்க்கையின் இறுதி பொருள். அது மாதிரி இந்த பாட்னியில் படிச்சது இங்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை ஞாபகம். இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடிய, புரோட்டீன் சிந்தசிஸை பற்றி படிக்கக்கூடிய ஒரு நிகழ்விற்குத்தான் புரோட்டியோமிக்ஸ் என்ற பெயர். இது ஞாபகம். இது பாட்னிலையும் உண்டு, ஜுவாலஜிலையும் உண்டு. அதுக்கப்புறம் இதை தாண்டி வந்தோம் என்றால் இதன் தொடர்ச்சியாக வரக்கூடிய ஒன்றாக இருப்பது என்னவென்று மறந்துவிடாது, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு காணப்படுகிறது. குழந்தையெல்லாம் உங்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்கலாம். இப்போ ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ, டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கோ. ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துன்னு போயின்னு என்ன டவுட் வந்தாலும் இங்கே நம்பர் எழுதி போகிறேன், போர்டில் பார்த்துக்கோ. அன்றைக்கே சொன்னேன், நீ ராத்திரி 9:30 ஆரம்பித்து 11 வரையும் தினைக்கும் என்ன டவுட் இருந்தாலும் நீ கேட்டுக்கலாம். மை நம்பர் இஸ் 9924265475. இந்த நம்பரை ஞாபகம். இந்த நம்பரில் வச்சுன்னு அப்புறமா கேட்கலாம். அதுக்கப்புறமா எடுத்துட்டேன்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒன்று கொடுத்து, பயோடெக்னாலஜியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கினா கலக்க போவது யாரு? ட்ரிங்க் ட்ராங், உடனே காஃபி அப்படின்லாம் சொல்லிடாதீங்கோ. அப்போ கலக்க போவது யாருங்கிற மாதிரி இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னா பயோடெக்னாலஜியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் சேர்த்து கலக்கணும்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதில் இருக்க எல்லாத்தையும் படிச்சுக்கோங்கோ. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமாக டேட்டா பேஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். நம்பரை குறிச்சுட்டேலாம், அந்த நம்பர் இஸ் 9924265475. 9:30 ஆரம்பித்து நீங்கள் கேட்டுக்கலாம். நம்பர் பார்த்துக்கோங்க, 9924265475. இந்த நம்பர் ஞாபகம். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வேண்டும் இந்த டேட்டா பேஸ், தரவுதளம் அல்லது தரவு புலம்னு கொடுத்துருப்பான். இதுவும் 3 கொஸ்டினில் முக்கியம். Database is nothing but the collection of information processed by a program. ஏராளமான செய்திகள் ஒரு ப்ரோக்ராம் மூலமாக நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும்னா அதுக்கு தான் தரவு தளம் அல்லது தரவு புலம்னு பேர். அது 3 ரொம்ப முக்கியம்னு ஞாபகம். இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் படிக்க வேண்டிய சில முக்கியமான 3 கொஸ்டின். அப்புறம் ப்ரோட்டீனோட டைப்ஸ் கொடுத்துருப்பா, ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர், முதலாம் நிலை அமைப்பு, இரண்டாம் நிலை அமைப்பு, மூன்றாம் நிலை அமைப்பு, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்கோ. இப்போ நான் போகிறது ரொம்ப முக்கியமான டாப்பிக்கில், இம்யூனாலஜி என்று அழைக்கப்படுகின்ற நோய் தடை காப்பியலில் தான் பெரும்பாலும் கம்பல்சரி கொஸ்டின் வருவதால் அதில் இருக்கக்கூடிய சில தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்கோ. இம்யூனாலஜி இஸ் வைட்டல். அந்த இம்யூனாலஜி அப்படிங்கிறது போன கிளாஸ்லேயே ஆரம்பிச்சு விட்டேன், அதில் படிக்கிறத பற்றி சொல்லிகிட்டே வரே பார்த்துக்கோங்க.